அனைவருக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரான்சில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கு அதிர்ச்சி தகவல். பிரான்சில் வன்முறையில் ஈடுபடும் வெளிநாட்டவர்களை உடனடியாக நாட்டிலிருந்து வெளியேற்ற விசேட சட்டம் ஒன்றினை இயற்ற கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த 2 ஆண்டுகளில் பிரான்சில் வன்முறையில் ஈடுபட்ட 2751 வெளிநாட்டவர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் சிறைச்சாலைகளில் இடப்பற்றாக்குறையை குறைக்க இந்த சட்டம் இயக்கப்பட உள்ளது. லியோன் நகரத்தில் 3 காவல்துறையினரை பல வெளிநாட்டவர்கள் இணைந்து தாக்கியதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளது. வளர்ச்சி திட்டத்தில் அதிரடி மாற்றம். உக்ரைன் போர் காரணமாக ஸ்பெயின் 2023 ஆண்டுக்கான வளர்ச்சி திட்டத்தை குறைத்துள்ளது. உக்ரைன் முதல் உலக அளவில் பொருளாதார மற்றும் சமூக விளைவுகளை ஏற்படுத்தியுள்ள காரணத்திற்காக அனைத்து பொருளாதார அமைப்புகளும் அரசாங்கங்களும் தங்கள் வளர்ச்சி கணிப்புகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் ஸ்பெயின் வலியுறுத்தியுள்ளது. ஆயினும் 2022 ஆண்டிற்கான அதன் வளர்ச்சி கணிப்பு 4.3% இருக்கும் என்றும் ஸ்பெயின் அரசாங்கம் அறிவித்துள்ளது. உக்ரைன் தனது வெளிநாட்டு கடன்களை ஒத்திவைக்க தீர்மானம். உக்ரைன் தனது வெளிநாட்டு கடன்களை நிறுத்தி வைக்க தீர்மானித்துள்ளது. இதன் மூலம் சுமார் 5.45 பில்லியன் அமெரிக்க டாலர்களை சேமிக்க முடியும் எனவும் உக்ரைன் பிரதமர் டெனிஸ் மிகால் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடன் செலுத்த வேண்டிய நிறுவனங்களுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாகவும் கால நீடிப்பை ஏற்படுத்துவதற்கான பத்திரங்களை தயாரித்து வருவதாகவும் உக்ரைன் பிரதமர் தெரிவித்துள்ளார். 1000 விமானங்களை ரத்து செய்வதாக லுப்தான்சா அறிவிப்பு. ஜெர்மனியில் 20,000 பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் ஃப்ராங்க்ஃபர்ட் மற்றும் மொனிச்சிலிருந்து 1000 விமானங்களை இன்று லுப்தான்சா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. இந்த வேலை நிறுத்தம் காரணமாக பதிவு செய்யப்பட்ட எந்த விமானங்களும் இயக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. விமானங்கள் ரத்து செய்யப்படுவதால் 1,34,000 பயணிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் லுப்தான்சா தெரிவித்துள்ளது. கருங்கடல் பிராந்தியத்தில் தாக்குதலை தீவிரப்படுத்திய ரஷ்ய படை. உக்ரைனுக்கு எதிராக கருங்கடல் பிராந்தியத்தில் தாக்குதலை ரஷ்ய படைகள் தீவிரப்படுத்தியுள்ளது. ரஷ்ய கருங்கடலில் போர்க்கப்பல்களை நிறுத்தி முற்றுகையிட்டு கருங்கடலில் உள்ள உக்ரைன் பிராந்தியங்கள் மீது ரஷ்யா தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. ஒடிசா பிராந்தியத்தில் உள்ள பல கிராமங்களில் எண்ணற்ற குடியிருப்பு கட்டிடங்கள் மற்றும் வணிக கட்டிடங்கள் மீது ஏவுகணைகள் வீசி தகர்க்கப்பட்டதாக உக்ரைன் தரப்பு தெரிவித்துள்ளது. பிரான்சில் வேகம் எடுக்கும் குரங்கம்மை, தடுப்பூசி மையம் திறப்பு. பிரான்சில் 1700க்கும் அதிகமானோருக்கு குரங்கம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரான்ஸ் நாட்டில் அதிக திறன் கொண்ட குரங்கம்மை தடுப்பூசி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த வாரம் மட்டும் 1567 பேருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்ட நிலையில் தலைநகர் பாரிஸில் மட்டும் 726 பேருக்கு குரங்கம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்வீடன் பல்கலைக்கழகங்களில் பணியாற்ற உக்ரைனிய ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு. ஸ்வீடன் பல்கலைக்கழகங்களில் உக்ரைனிய ஆசிரியர்கள் பணியாற்ற வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. சொந்த நாட்டில் போரிலிருந்து தப்பிச் செல்லும் உக்ரைனிய ஆசிரியர்கள் ஸ்வீடன் பள்ளிகளில் பணிபுரிவதற்காக மால்மோ பல்கலைக்கழகத்தில் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் காட்டு தீயினால் ரயில் சேவைகள் ரத்து. கிழக்கு ஜெர்மனியில் காட்டு தீயினால் 100க்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். காட்டு தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருவதால் கோட்பஸ் மற்றும் லீப்ஜிக் இடையேயான ரயில்கள் தடைப்பட்டுள்ளன. பிராண்டன் ஃபாக்கில் எல்பே எலஸ்டர் மாவட்டத்தில் 800 ஹெக்டேயர் பரப்பளவில் காட்டு தீ பரவியுள்ளதுடன் ஹொல்சா மாவட்டத்தில் உள்ள 400 பேர் தங்கள் வீடுகளை காலி செய்யும்படியும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பிரித்தானிய பிரதமர் தேர்தல் விவாதம் திடீர் நிறுத்தம். பிரித்தானிய பிரதமர் பதவிக்கான தொலைக்காட்சி விவாதத்தை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தவர் திடீரென மயங்கி விழுந்ததால் விவாதம் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த ரிஷி சுனக் மற்றும் லிஸ்டர்ஸ் இடையே பிரதமர் பதவியை கைப்பற்ற கடும் போட்டி நிலை வரும் நிலையில் இருவரும் தொலைக்காட்சி விவாதத்தில் நேற்று பங்கேற்றிருந்த நிலையில் தொகுப்பாளர் மயங்கி விழுந்துள்ளார். பின்னர் மருத்துவர் அறிவுரையின்படி பின்னர் விவாதம் தொடரப்பட்டுள்ளது.